Hi friends, welcome to Magin Views. நம்ம சேனல் நீங்க இதுவரைக்கும் subscribe பண்ணாம இருந்தீங்கனா கீழ உள்ள red color subscribe பட்டனை click பண்ணுங்க. பக்கத்துல உள்ள bell iconஐ click பண்ணுங்க. வாங்க friends, இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். டீச்சர் நேத்து வச்சு exam குள்ள பேப்பர் கொண்டு வந்தீங்களா டீச்சர்? ஆ, திருத்தியாச்சு. ஏய் மச்சான், எதுக்கு இந்த exam லாம் வைக்கறாங்க? exam இல்லாத school events பார்த்து அங்க போய் சேருவோம்டா. டீச்சர்ட்ட கேட்கலாமா அப்படி ஒரு school இருக்கான்னு? எக்ஸாம் இல்லாத ஸ்கூல்ஸ் ஒரு சில இருக்க தான் செய்து. பட் உங்களுக்கு வேற வழி இல்ல, நீங்க எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். நம்ம தான் தமிழ்நாட்டுல இருக்கமே டீச்சர், 5ஆம் கிளாஸ்க்கே பப்ளிக் எக்ஸாம் வைக்கறேன்னு சொல்றாங்கல, எங்க விடையா போறாங்க? டேய், எனக்கெல்லாம் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஆனாவனாவே ஒழுங்கா தெரியாதா? என்னடா பொம்பள 5ஆம் கிளாஸ் பப்ளிக் எக்ஸாம் எழுதுவாங்க? எல்லாம் விதி, யாரால மாத்த முடியும்? யாராவது எக்ஸாம் நல்லா எழுதி இருக்கீங்களா? பூமாரியை தவிர எல்லாருமே பூவராவா எழுதி இருக்கீங்க. காலங்காத்தால ஒரு 6 மணிக்கு எந்திரச்சி படிச்சீங்கன்னா படிச்சதெல்லாம் அப்படியே மனசுல பதியும். அப்ப ஒழுங்கா நைட்டே படிச்சுட்டு படுக்க வேண்டியதானடா? இருமமாடு இருமமாடு, ஒருத்தனாவது எக்ஸாம் நல்லா எழுதிருக்கியடா? முன்ன பின்ன செத்தாதான் உங்களுக்கு எல்லாம் சுடுவாடு தெரியும். சரி, நான் ஒரு சில பாடங்கள் நடத்துறேன், எல்லாரும் கவனமா கேளுங்க. உயிரின் மதிப்பு. ஒரு உயிரின் மதிப்பு இருக்கும் போது தெரியாது, இறந்த பின்புதான் தெரியும். இது புரியுதா உங்க எல்லாருக்கும்? பாருடா, பூமாரிக்கு புரியாது, உனக்கு புரிஞ்சிருக்க முள்ளலி மண்ட சொல்லு பாக்கலாம். டீச்சர், இப்ப உதாரணமா ஒரு உயிரோட ஒரு கோழி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோழி 100 ரூபாய் டீச்சர். அதே அந்த கோழிய உரிச்சு தர சொன்னோம்னா 160 ரூபாய் டீச்சர். அதே அந்த கோழிய வறுத்த பின்னாடி வாங்கினோம்னா 300 ரூபாய் டீச்சர். இதான் இருக்கும் போது அந்த உயிரோட மதிப்பு தெரியாது, அந்த உயிர் போனதுக்கு அப்புறமா அதுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு பாத்தீங்களா? நான் என்ன கிளாஸ் எடுக்கிறேன், அவன் எங்க சிக்கன் திங்கிற ஞாபகத்துல இருக்கான் பாரு. டீச்சர், நாங்க சாப்பாட்ல கூட சயின்ஸ் வச்சிருக்கோம் டீச்சர். ஆமா, இந்த மாதிரி உனக்கு எக்ஸ்பிளனேஷன் யாரடா சொல்லி கொடுத்தது? நேத்தே போன்ல வீணா கூட நான் பேசினேன் டீச்சர், வீணா தான் சொன்னா. வீணா என்ன பேசுற, ஏதாவது பிரயோஜனமா பேச வேண்டியதானே? டீச்சர், இது ஒண்ணு அவ்வளோ பெரிய காமெடி இல்ல டீச்சர். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு டீச்சர், காந்தி தாத்தாக்கு ஏன் டீச்சர் முடியே இல்ல? டீச்சர், எனக்கு அந்த டவுட் தான் இருக்கு. அதுவா, காந்தி தாத்தா என்ன பண்ணுவாரு? எப்பவுமே உண்மையதான் பேசுவாரு. உண்மையை பேசுறவங்களுக்கு முடி இருக்காது. அடே மக்கு பாண்டியா, இதுக்கு இந்த சிரிப்பு சிரிக்க? என்னடா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? பேப்பர் திருத்தி கொண்டு வந்தா கொஞ்சமாவது பயம் இல்லாம கிளாஸ்ல ஆளாளுக்கு பேச்சும் சண்டையும் நடக்கு. தெரியாதா?
என்ன சொல்லு பார்க்கலாம். எக்ஸாம்னா வெரி சிம்பிள் டீச்சர். எனக்கு தெரியாத கேள்வியா டீச்சர்ஸ் கேப்பீங்க. உங்களுக்கே தெரியாத பதில் எல்லாம் நாங்க சொல்லுவோம். இதுதான் டீச்சர் எக்ஸாம், வெரி சிம்பிள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.